ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன். இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடைபெற போகுது அப்படின்னு அபிஷியலா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த கல்யாணத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கல்யாணமே ஸ்பெஷல் தான். பல வருடங்களாக காதலிச்சிருந்த ரெண்டு பேர் எத்தனையோ கிசுகிசுவுகள், எத்தனையோ பிரிவுகள் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ கல்யாணம் செஞ்சுக்க போறாங்க. பல வருடங்களாக நயன்தாராவுக்கு இப்ப கல்யாணம் அப்ப கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா June 9ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னு அபிஷியலா ஒரு டேட் வெளியே வந்திருக்கு. இந்த கல்யாணத்துல பல ஸ்பெஷல்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப லக்ஸுரியா வந்து நடைபெற போதான். இந்த கல்யாணத்துல எல்லாராலையுமே அட்டன் பண்ண முடியாது. குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. இந்த கல்யாணம் முழுக்க முழுக்க திருப்பதியில நடைபெற போகுது. திருப்பதியில ரிங் ரோட்ல ஒரு மண்டபத்தை புக் பண்ணிருக்காங்களாம் நயன்தாரா. இந்த மண்டபத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மண்டபத்தை எல்லாராலையுமே புக் பண்ண முடியாது. விவிஐபிங்கள் மட்டும்தான் அந்த மண்டபத்தை புக் பண்ண முடியுமா. அந்த மண்டபத்துடைய பேரை கூட ரொம்ப சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த மண்டபத்துடைய டெக்கரேஷன் செலவுகள் சில பல லட்சங்கள் ஆகுமாம். இதை மொத்தத்தையுமே வந்துட்டு நயன்தாராவுடைய அசிஸ்டன்ட் மயில் வாகனம் அவர்கள் தான் இந்த மொத்த செலவையும் அந்த டெக்கரேஷன் திங்ஸையும் வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக நயன்தாரா கிட்டத்தட்ட போன வாரத்துல மட்டும் 3 தடவை திருப்பதி போயிட்டு வந்திருக்காங்களாம். இன்னும் 2 வாரங்கள் கழிச்சு மொத்தமா திருப்பதியிலேயே போயிட்டு ஒரு நட்சத்திர விடுதியில தங்க போறாங்களாம். கல்யாணம் வரைக்கும் அங்கதான் தங்குவாங்களாம். எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்துல, அதாவது போன வாரம் சென்னையில இருக்க அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்ட சில தன்னுடைய நண்பர்களை மட்டும் அழைத்து இந்த கல்யாணத்துக்கு இன்வைட்டும் பண்ணியிருக்காங்க நயன்தாரா. இந்த கல்யாணத்துக்கு சினிமா உலகை சார்ந்த எல்லாருமே வந்துட்டு அட்டன் பண்ண முடியாது. மூத்த நட்சத்திரங்கள், அதுவும் வந்துட்டு பிரபலமான நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த திருமணத்துல அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கான். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விக்னேஷ்வனுடைய சொந்த பந்தங்கள் கூட இந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியாது. ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் மட்டும்தான், மற்றபடி இந்த தூரத்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அலோடு கிடையாதான். சோ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறுத்தி நிதானமா ஆறாமற சென்னையில ஒரு மிகப்பெரிய ரிசப்ஷன் வச்சுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் போயிட்டு இருக்கான். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. மற்றபடி திருப்பதியில நடக்க போற திருமணம் மட்டும் வந்துட்டு ரொம்ப கிராண்டியா நடத்த போறாங்க அப்படின்றது மட்டும் தெள்ள தெளிவாவே தெரியுது. அதுக்காக தான் நயன்தாரா நிறைய டைம் திருப்பதியில போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். சோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.